Hi friends, welcome to Sri Gayu Crafts. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்ன வந்துட்டுங்க ஏணிப்படி முடிச்சு ஒரு வீடியோ போட்டுருந்தலங்க. அதுல ஒரு சிங்கிள் கலர்ல போட்டுருப்பங்க. இப்போ டபுள் கலர்ல வந்துட்டுங்க ஏணிப்படி முடிச்சு போறோம் பாருங்க. இத பார்க்கறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியுங்க. ஏணிப்படி முடிச்சுனா ஒண்ணு ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளா சாதாரணமா போட்டுறலாங்க. எப்படி போறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வருது பாருங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது ரெண்டு கலரில் இங்கேயும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியுங்கிறதுக்காக போட்டு காட்டுறேங்க பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் பாருங்கள். இந்த ரன்னிங் ஒயர் இருக்கலைங்க, இது இப்படி வச்சுக்குவோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டுங்க இந்த நாட்டு லூஸ் பண்ணிக்குவோங்க. இது பாருங்கள், இந்த வரிசையோட முதல் நாட்டுங்க, இந்த வரிசையோட கடைசி நாட்டுங்க. இது ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம முடிச்சிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் நாட்டை வந்து இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. தெரியுதுங்களா? ஃபுல்லாக பிரிச்சிட வேண்டாங்க, இந்த மாதிரி லூஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கிறேங்க. மேலே கீழே இப்படி இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. ரன்னிங் ஒயர் வந்து நம்ம பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி தாங்க மடிப்போம். இப்படி மடிப்போம்லங்க, இப்படி மடிக்காமல் இப்படி ஆப்போசிட் இல்லைங்க. தெரியுதுங்களா? இப்படி ஆப்போசிட்டில் மடிச்சுக்கிறேங்க. இந்த மடித்த ஒயர் வந்துட்டுங்க இந்த மேல் லூப் இருக்குல்லங்க, இந்த மேல் லூப்புக்குள்ளே இப்படி கொடுத்துட்றேங்க. தெரிஞ்சுங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்துட்டுங்க இங்கே நம்ம லூஸ் பண்ணுமில்லங்க, இந்த லூஸ் பண்ண ஒயரில் மேலே ஒரு ஒயர் ட்ராவல் ஆகி போகுது பாருங்கள். இந்த ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் ஆப்போசிட்டில் விட்டுருக்கிறோமில்லங்க, ஆப்போசிட்டில் மடித்து மேல் லூப்பில் விட்டோமில்லங்க, அதுக்குள்ளே விட்டு எடுத்துட்றேங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க லேடர் நாட்டுங்கிறது. இப்போ புரிஞ்சிருச்சுலங்க ஈஸியாக. அவ்வளோதாங்க, இருக்கிற நாட்டு எல்லாமே டைட் பண்ணிக்கலாங்க. டைட் பண்ணுறப்ப பாருங்கள், இந்த நாட்டு வந்து அப்படியே உள்ளே போயிடுது பாருங்கள். தெரியுதுங்களா? நம்ம ரன்னிங் ஒயர் வந்து உள்ளே போயிடுச்சு பாருங்கள், உள்ளே இந்த டைரெக்ஷனில் போயிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த வரிசை பார்த்தோம்னா வந்துட்டுங்க எங்கே நம்ம தொடங்கணும் எங்கே முடிச்சோன்னே தெரியாது பாருங்கள். இப்போ நம்மளால கண்டே பிடிக்க முடியாது பாருங்கள். கண்டுபிடிக்க முடியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த நாட்டை நம்ம இப்போ லேடர் நாட் போட்ட நாட்டுங்க. தெரியுதுங்களா? பின்னால் ஒயர் வருது பாருங்கள், அதை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க லேடர் நாட்டுங்கிறது. அவ்வளோதாங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுறப்போ இந்த ஒயர் இருக்குல்லங்க ரன்னிங் ஒயர், இது அப்படியே பின்னால் சைடு இப்படி கொண்டு வந்துட்டுங்க அடுத்த நாட்டில் இப்படி நம்ம நாட் போடுறதுக்கு ஆரம்பிப்போங்க. தெரியுதுங்களா? இப்படி அடுத்த நாட்டில் இப்படி நாட் போடுறதுக்கு ஆரம்பிப்போங்க. இது மாதிரிங்க அடுத்த வரிசையோட முதல் நாட்டு இப்போ நம்ம போடுறோங்க. இது மாதிரி தொடர்ந்து அப்படியே போட்டு வந்துட்டுங்க திரும்ப இந்த இடத்துல முடிச்சு இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டோம்னாங்க இதே மாதிரி போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஏணிப்படி முடிச்சுங்கிறது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ ரவுண்ட் ஒரு லோகோ தெரியுது பாருங்கள், அதை டச் பண்ணி கூட நீங்கள் நம்ம சேனலில் இணைஞ்சிக்கலாங்க. நன்றி.